இருள் பயிற்சி இணையதள பேராளிகள் யாமை அசுரர்கள் நமது அன்பு சகோதரர் எப்பி இணையதள போராளிகள் அவர்களின் மூலம் அறிந்து மிகப்பெரிய அளவில் பயன் அளிக்கக்கூடிய இரகசிய தகவல் இது. வணக்கம் எம் உறவுகளே, இன்றைய பதிவில் நாம் இருள் பயிற்சி குறித்து காணவிருக்கிறோம். மனிதனின் மூளையானது ஒரே நேரத்தில் பல்வேறு சிந்தனைகளை செய்யக்கூடியது. இதனை மூளையின் பாஷையில் கூற வேண்டும் என்றால் பல்வேறு அலைவரிசைகளில் இயங்கக்கூடியது. அவ்வாறு நம் மூளை இயங்குவது நமக்கு இயல்பாக தோன்றலாம், ஆனால் அது இயல்பு அல்ல. நமது மூளை இரு வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அது முறையே சப் கான்சியஸ் பிரெயின், பிரைமரி பிரெயின் என்றாவது. இதில் உங்களது பிரைமரி பிரெயின் ஆனது நீங்கள் விழித்திருக்கும் பொழுது நீங்கள் அன்றாடம் தூங்கி எழுந்த பின் நிகழ்வதை பின்பற்ற கூறுவது. மூளையின் இரண்டாவது பாகம் சப் கான்சியஸ் பிரெயின். இது நீங்கள் தூங்கும் பொழுது இயங்குவது, அதாவது உங்களது கனவு உலகம். ஆனால் உண்மையில் கனவு என்ற ஒன்று, கற்பனை என்ற ஒன்று உலகில் கிடையாது. உங்கள் சிந்தனையில் உருப்பெறும் எதனையும் உங்களால் செய்ய முடியும். உங்களால் செய்ய முடிந்தவையே உங்கள் மூளை உங்களுக்கு சிந்தனையாக வெளியிடும். இந்த மூளையின் பகுதியானது பிரபஞ்ச ரகசியங்களை உள்ளடக்கியது. இதில் அத்தனையும் அடங்கியுள்ளது. ஆனால் இந்த பகுதி நீங்கள் தூக்கத்திலிருந்து விழித்தால் பெரும்பான்மையாக செயல்படாது. இப்பொழுது கூற வரும் தகவல் என்ன என்றால், உங்களது பிரைமரி பிரெயின் மற்றும் சப் கான்சியஸ் பிரெயின் ஆனது ஒருங்கே செயல்பட தொடங்கும் பொழுது நீங்கள் எதனையும் சாதிக்க இயலும். இதனை எப்படி செய்வது? இதற்கான ஒரு துவக்க புள்ளிதான் இருள் பயிற்சி. இந்த இருள் பயிற்சிக்கு தேவை சிறு ஒளி கூட நுழைய முடியாத இருள் நிறைந்த அறை. அந்த இருளில் உங்கள் கண்களை திறந்து உங்கள் சிந்தனையை அதில் செலுத்தினால் உங்கள் மூளையின் அலைவரிசை பல்வேறு திசைகளில் செல்வதை தவிர்த்து பூஜ்யம் என்னும் பூஜ்யம் சூன்ய அலைவரிசைக்கு திரும்பும். இதனை நீங்கள் அடைவதற்கு ஒரு நாளும் ஆகலாம், சில நாட்களும் ஆகலாம். ஆனால் நீங்கள் பயிற்சி செய்ய முற்படும் பொழுது உங்கள் மூளையின் சிந்தனைகள் ஒடுங்குவதை உணர்வீர்கள். ஒரு கட்டத்தில் அனைத்தும் அடங்கி உங்கள் கண்ணுக்கு ஒரு புள்ளி போன்றதொரு மையமாக வந்தமையும், அந்த புள்ளியின் உள்கோடிக்கணக்கான அலைவரிசைகள் சுற்றி திரியும். அவை யாவும் பிரபஞ்சத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள்தான். அதில் உங்களுக்கு தேவையான அலைவரிசையை உங்கள் மூளையின் கட்டளை கொண்டு நீங்கள் பெற முடியும். ஒரு புள்ளியாக ஒடுங்கிய உங்கள் சிந்தனைகள் பெருவாரியாக விரிவடைந்து உங்களுக்கு தேவையான தகவல்களை எடுத்துக்கொண்டு வந்து உங்கள் நினைவிற்கு சேர்க்கும். இவைதான் இந்த இருள் ரகசியம். இந்த பயிற்சியில் ஈடுபடும் பொழுது சில அலைவரிசைகள் உங்களுள் பயத்தை ஏற்படுத்தலாம். தகுந்த முன் ஏற்பாடுகளோடு பயிற்சி செய்வது சிறந்தது. உடன் உங்கள் உறவுகளை துணையாக கொண்டும் இந்த பயிற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். உலகின் உண்மைகளை உணருங்கள், இரகசியங்களை கட்டுடையுங்கள். இதன் மூலம் எந்த ஒரு விடயத்தையும் பெறலாம். இருள் குறித்து மற்றொரு தெளிவான பதிவு ஒரு நண்பரின் மூலம் வெளிவர உள்ளது. அதனை பின்னர் வெளியிடுகிறோம். காத்திருங்கள். நன்றிகள் பல. வாழ்க உறவே. நன்றிகள் இணையதள போராளிகள் அண்ணா வாழ்க வளத்துடன். வினோத்குமாரன், கதிராவராஜ், அன்பு குறிஞ்சி நிலத்தோன், அன்பு முல்லை நிலத்தோல் மற்றும் யாமே அசுரர்கள் IW_Groups.